இல்ல, இந்த சித்தருடைய பாடலை கேட்கறதுக்கு நமக்கு எல்லாம் கொடுத்து வச்சு. நாட்டுடைய நடப்பு பத்தி சரியா ஓடுறாரு. சரி பரவாயில்ல. எங்க ஆறுமணி வாசிக்கும் அன்பு மாமா மகாலிங்கம் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கே மிருதக வாசிக்கும் அன்பு தந்தையார் விக்னேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. எங்கே பழமாத்தி விசைக்கும் மருதத்துறை அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் லோகு அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. ஒளி அன்பொழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் கணேஷ் ஆரியோஸ் அன்புள்ளத்திற்கு பொன்னாடை அறிவித்து அண்ணே கையை அங்கே எடுத்துருவானே வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் எங்கள் திருவிழ்கை உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அன்பு உள்ளங்களுக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. வீடியோக்கெல்லாம் காசு கிடையாது, ஓசியாச்சா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இங்கே வப்பனாக நடிக்கும் சூர்யா எனக்கு பொன்னாடி அறிவிக்கும். நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடி அறிவித்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் எனது கலைக்குரிய சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. ஆமா, நம்ம ஊரு ரொம்ப மரியாதையான ஊரு. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். ஊருக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஊர்ல இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 18-20 வருஷமா நான் தான் நாடகம் பேசுறேன். சந்தோஷம். நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. அதே போல இந்த ஊருக்கு நம்ம ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஆனா பழகிட்டவங்களேன் உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமானவங்க. கருங்கால குடிக்கு போயிட்டீங்கன்னு அங்க அண்ணன் செல்வம் பண்ண கடையெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கு. அங்க போய் அண்ணன் ஒரு மாதிரி வந்துட்டோம்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா எந்த ஒரு தயக்கம் இல்லாம செய்வாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனசு நிறைஞ்சவங்க. அதே போல நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், நாடக கலைஞர்களுக்கு மாலை ஓடாதீங்க, மாலைக்கு பார்த்தீங்க ஒரு துண்டு வாங்கி ஓடுங்க. எங்க போனாலும் நம்ம ஊர் பேரை பக்கத்தூர்ல சொல்லணும். அப்ப இந்த மாதிரி உசுரம்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தோம், அந்த ஊர்ல நாடக கலைஞர்களுக்கு மாலை போடாம துண்டு ஓட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்ல போடுங்க. அப்ப சரி, நம்ம ஊர்ல பெருமைகள்லாம் அடுத்த ஊர்ல எடுத்து சொல்லுவோம். அதனால நம்ம ஊர்ல துண்டு வாங்கி போடுங்கன்னு சொன்னேன். அதே போல வருஷ வருஷம் நாடக கலைஞர்களுக்கு இந்த துண்டு வாங்கி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு மாலை வாங்கி போட்டீங்கன்னா ஒரு மாலை வேலை 50 ரூபா. நாடக கலைஞர்களுக்கு, மைசூர்காரவங்களுக்கு, காவல்துறை ஐயாவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து 30 மாலை வாங்குவாங்க. ஒரு மாலை 50 ரூபா மேடி 30 மாலைக்கு 1500 ரூபா ஆச்சு. அந்த மாலையை நாங்க ஊருக்கு கொண்டு போக முடியுமா? பேங்க்ல வைக்க முடியுமா? அவ்வளவு வந்து 50 ரூபா வேஸ்டா போயிடுச்சு. அதுக்கு ஒரு துண்டு வாங்கி போட்டா எங்க போனாலும் நம்ம ஊரு நம்ம கூடியதா இருக்கும். நம்ம ஊர் மக்கள் பூரா நீங்க எங்க கூடிய இருப்பீங்க. இந்த துண்டு ரூபமா எங்க பார்த்தாலும் இந்த உசிலம்பட்டியில போட்ட துண்டாச்சே அப்படின்னு அந்த நினப்பு வரும். அதுக்காகத்தான் துண்டு போட சொல்றான். இந்த வருஷம் துண்டு வாங்கி போட்டிருக்கீங்க, அடுத்த வருஷம் வசதி இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு 1/2 பவுன் மோதிரம் வாங்கி போடுங்க. நாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வசதியை பொறுத்து அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கதவன பொதுமக்கள் அனைவரையும் அன்புள்ள அழைக்கிறோம். இப்படிக்கும் உசிலம்பட்டி புரிஞ்சுமுடி பட்டி அரணிப்பட்டி கிராம பொதுமக்கள் ஸ்ரீ ஆலடி ஸ்ரீ பால இளைஞர்கள் பேரவை உங்களை அன்போடு வருக வருக நண்போடு வருகிறார்கள். இந்த நாடக அமைப்பு சூர்யா அடிய நான் தான். இந்த 2 நாள் நாடக அமைப்பு சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவை உணவழித்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு இளைஞர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி என வணக்கம். ஏன்னா போதும் சொல்றதே 2 தான். ஒன்னு சாப்பாடு. சாப்பாடு வைக்கும் போது நம்ம சொல்லுவோம், அண்ணே போதும் அண்ணே சாப்பிட முடியாது, அண்ணே போதுங்க, அண்ணே வைக்காதீங்க, போதும் அண்ணே உள்ளே அண்ணே சாப்பிட முடியாது, போதுங்க போதுங்க அண்ணே போதுங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது எது தெரியுமா? இந்த காவல்துறை ஆட்ட அட்டி வாங்கும் போது ஐயா எடுக்காதீங்க, ஐயா போதுங்க, ஐயா போதுங்க, ஐயா பேசுறேன், ஐயா ஐயா போதுங்க, ஐயா போதுங்க. இந்த போதும் சொல்றது 2 தான். ஒண்ணு சாப்பாடு, ஒண்ணு அட்டி. மித்த எந்த விஷயத்தையாவது ஒரு மனுஷன் போதும்னு சொல்றான்னா, ஆனா அந்த வகையில தாய்மார்களை ரொம்ப பாராட்டணும். ஒரு 70-80 வயசு ஆயிடுச்சுன்னா எந்த ஆசையுமே இருக்காது. புதுசா சேலை கட்டணுமா? ஆமா நம்ம பார்த்ததாரு. புதுசா நகை நட்டு போறோமா? ஆமா நம்ம போட்டதாரு. அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துடும். இந்த வயசான காலத்துல இந்த தலை ஆட ஆரம்பிச்சு பாத்திருக்கோமா? எப்படி வேணாம் 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 வேணாம். என்னையா செய்வே முடியலனாலும் உருட்டிட்டா கிடப்பேன்ல. எப்ப நம்ம இப்படி ஆட்டத்தை விட்டு விட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டமோ அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படியெல்லாம் ஆட முடியாதுப்பா.
ஆட்ட முடியாதுன்னா அப்புறம் அப்படிதான் ஆடிக்கிற கணக்கு வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு அன்புள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். எங்கள் சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்கள் திருமண கே உரிமையாளர் அன்புமாமா கண் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். இந்த அளவுக்கு நாங்கள் பேரும் புகழும் வாங்குறோம். 2017 சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு எனக்கு விருது கொடுத்தாங்க, நேற்றி சொன்னேன். அந்த விருது நான் வாங்குவதற்கு காரணம் முக்கிய ரெண்டு பேர், ஒன்று உங்களை மாதிரி ரசிகர்கள், ரெண்டாவது இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் திருவிழ்கை உரிமையாளர் கண்ணன் மாமா. அவங்க தான் யூடியூப் சேனலில் எங்கள் நாடகத்தை போட்டு வெளிநாடு வரைக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம நண்பர்கள்லாம் நாடகத்தை பார்த்து எங்களுக்கு சூர்யாண்ணே ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்து 2017 சிறந்த நகைச்சுவை நடிகன் அப்படின்னு விருது கொடுத்தாங்க. அந்த பெருமையெல்லாம் அன்பு மாமா கண்ணன் அவர்களை சாரம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வரது டான்ஸ்கார் பாப்பா. பாப்பா வர ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருவோம். கெட்டு போய் கிடக்குது, நாடு கெட்டு போச்சு, கெட்டு போய் கிடக்குறோம். நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. எங்கேயாவது தகப்பன் வளர்ப்புன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஒரு குழந்தை வளர்க்கிறது, ஒரு குழந்தையுடைய வளர்ப்பு முறை யார்கிட்ட இருக்குன்னா தாய்மார்கள்ட்டதான் உண்டு. அதான் படிச்ச தாய்மார்களுக்கும் படிக்காத தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம். இப்ப படிச்ச தாய்மார்களை பாருங்களேன், குழந்தைகளை கூப்பிடும் போது நல்ல அழகா சொல்லி கூப்பிடுவாரு, என் கண்ணு, என் தங்க, என் மயிலு, என் குயிலு, ஆடி என் ஜாமி, நம்ம பெத்தாளிக்க வாங்கடி அப்படின்னு குழந்தைகளை கொஞ்சம் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகள் மனசுல பதிய. சில தாய்மார்கள் குழந்தைய கூப்பிட தெரியாமலே கூப்பிடாது, வாடா வா, கலவாடி பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன், பாரதி, அவங்க அப்பன மாதிரியே திருட்டு மொழி முடிக்கிறாங்கிறது. பின்னால திருட்டு பயில பொறுக்கி பழச்சா வருவேன். அதே படிச்ச தாய்மார்களை பாருங்க, அவங்க அப்பாவை அறிமுகமொழி வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஏ கண்ணு, இந்த வரலாறு பாருங்க அப்பா, உங்க அப்பாவை டாடி சொல்லு, அங்கில் சொல்லு, அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில மொழியில சொல்ல வைப்பாங்க. குழந்தைய நல்ல புத்திசாலியா வளரும். சில தாய்மார்கள் அவங்க அப்பாவை அறிமுகமொழி வைக்கிறாங்களாம், குழந்தை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறாரு, ஏ ராஜா, இந்த வரையா பாருங்க, உங்க அப்பனை போறே சொல்றா, உடனே இவன் சும்மா இருக்க மாட்டேன், அப்பனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஆகா, நம்ம பிள்ளை போடா சொல்லிட்டாண்டா, அப்ப நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு 50 வயசு ஆயிரும், நாலு பெரிய கும்பிட்டாலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப வந்து அத்தா கூப்பிடுது, நண்பர்கள் போ போ அப்பனா மரியாதை கெட்டு போச்சா இல்லையா? அதனால குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் சொல்லி கொடுங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைய கெட்டு போறதுக்கு காரணம் யாருன்னா பெத்தவங்க தான், வேற யாருமே கிடையாது. பிள்ளைக்கு முன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க. இது தகப்பன்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அன்பான கட்டளை. என்னன்னா, இந்த பிள்ளைக்கு முன்னால அந்த சிரிட் அடிக்கிறது, பிள்ளைக்கு முன்னால தண்ணி அடிச்சு வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி காரியங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. நம்ம செய்யறத பார்த்துதான் பிள்ளைய அந்த எண்ணத்துக்கு போவோம். ஏன்னா எந்த பிள்ளைக்குமே ஹீரோ யார் தெரியுமா? பெத்த தகப்பன் தான். பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா தான்டா ஹீரோ அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் மனசுல ஒரு எண்ணத்தோட இருக்கும். அப்பனா பிள்ளைகளுக்கு நம்ம ஹீரோ மாதிரிதான் இருக்கணும், பிள்ளைகளுக்கு பிள்ளைனா இருக்கக்கூடாது. அதனால பிள்ளைகள் முன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தை செய்யாதீங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம்? பிள்ளைகள் முன்னால இந்த புட்டாட்டியை கட்டி பிடிக்கிறது, இந்த இடுப்பை கிள்றது, இந்த கண்ணத்தை கிள்றது, இந்த மாதிரி குசுபு வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் பொதுவாகவே மேடையில் நான் பேசுகிற நகைச்சுவை பூரா நான் புத்தகத்தில் படித்து பேசுகிற நகைச்சுவை கிடையாது. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்த தான் நான் மேடையில் நகைச்சுவையாக பேசுவேன். ஒன்றும் இல்லை, போன வருஷம் என் குடும்பத்தில் நடந்த சம்பவம், இந்த கார்த்திகை மார்கழி 2 மாசம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க. அந்த நேரத்துல கோயிலுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போனோம்னா கோயில கூட்டம் அதிகமா இருக்கும், சாமி கும்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும். அதனால ஆவணி மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டுருவேன். ஆவணி மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டு 48 நாள் விரதம், மண்டல விரதம், நல்ல விரதம் இருப்பேன். போன வருஷம் கொஞ்சம் கூடிருச்சு, 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் அங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே முருகன் கோயில், பிள்ளையார்பட்டி அப்படியே ரவுண்டிங் தான். 60 நாள் கோயில் குளமா சுத்துறோம், 60 நாள் வீட்டுல சைவ சாப்பாடு தான். மாலை கழுத்துல இருக்கிற வரைக்கும் சைவ சாப்பாடு, மாலை கழுத்திட்டா என்ன சாப்பாடு? அசைவ சாப்பாடு. அதுவும் என் வீட்டுல நண்டு ராட்டுன்னு பட்டியை கிளப்பிட்டாங்க, 5 கிலோ நண்டு, 6 கிலோ ராட்டு வச்சு வள்ளு போட்டு பிடிக்கிட்டேன். நான் ஒரு ஆள் மட்டும் 4 கிலோ நண்டு தின்றுருக்கேன், நான் ஒரு ஆள் மட்டும் நல்லா சாப்பிட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்டு நல்ல மனசா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ராத்திரி கட்டில 9 மணிக்கு படுத்து கிடக்கிறேன், நான் படுத்தாலும் அது படுத்து கிடக்குமா? முருங்கைக்காவுக்கே முறிஞ்சுக்கிட்டு நிக்கும் இந்த நண்டு ராட்டு சும்மா கிடக்குமா? நானும் அங்கிட்டு இங்கிட்டும் புரள்ற முடியல என்னால. சே, 60 நாளாச்சு பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்து, இன்னைக்கு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லி நல்லா குளிஞ்சொடி செஞ்சுக்கிட்டெல்லாம் போட்டு
கட்டில வந்து 10 மணிக்கு சரியா படுத்துட்டேன். என் பக்கத்துல என் முட்டாடி படுத்து கிடக்குறான். என் நேரத்தை பாருங்க, எங்க ரெண்டு பேருக்கு இடையில என் பையன் படுத்து கிடக்குறான். என் முண்டாடிய கூப்பிட்டோம்னா என் பிள்ளை என்னை தப்பா நினைச்சிருவேன். அதனால என் முண்டாடிக்கு நான் சிக்னல் கொடுக்குறேன், நட்டு நட்டு வேலை செய்யுறாச்சி ராங்கிறேன். என் முண்டாடிக்கு விவரம் தெரிஞ்சு வச்சு, முண்டா இருக்குது ஆஜப்பரியா போல இருக்கு, நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குறான்ட்டு என் முண்டாடி எனக்கு சிக்னல் கொடுக்குறா. தோம் தோம் தோம், ரெடி ஆயிட்டே ரெடி ஆயிட்டேன். ஆஹா, முண்டாட்டி ரெடி ஆகிட்டா இருக்கா? நான் தான் விவரம் தெரியாம சிக்னல் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஊரால என் பையன் எந்திரிச்சுட்டு அடிக்கலாம இருங்க. லக 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 லக, தாம் தகர தீம் தகர தோம் தகர நம் தகர, சும்மா படுப்பா. அப்புறம் மசித்து ஆச்சவர் அதோட போர்வை எழுத்து மொழிட்டு படுத்து வந்தேன். அதனால எந்த காரியத்தையும் செஞ்சாலும் நல்லது, நான் போய் டான்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அடுத்த காட்சி உங்களுக்கு சத்தியகுமாரை வெளிப்படுத்த சொல்லியா.